இந்தியாவில் நம்ம எல்லாமே விரும்பி சாப்பிட்றது நாலு விதமான மீட், சிக்கன், மட்டன், போக் மற்றும் பீஃப். ஆனால் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது ரெண்டு விதமான மீட், சிக்கன் மற்றும் மட்டன். ஸோ மட்டன் எங்கேருந்து வருது? அஃப்கோர்ஸ் ஆடுகள்லேருந்து. ஸோ ஆடு வளர்ப்பு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பித்தா அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு IndianMoney.com தமிழ் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம கோட் மற்றும் ஷீப் ஃபார்மிங் நீங்கள் பண்ணலாமா, எப்படி பண்ணுறது, அதை பண்ணுன்னா நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோட் மற்றும் ஷீப் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெரிய நிலம் இருக்கணும், இல்லை வந்துட்டு பின்னாடி இடம் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இங்கே வந்து பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தெருவுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன ஏரியாவில் வந்துட்டு ஆடுகளை வளர்த்துட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய இடம் வேணும்னு கூட அவசியம் இல்லை. அண்ட் உங்களுக்கு முதலீடு அப்படின்னு வரும்போது அதுவுமே கம்மி. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களுக்கு எவ்வளோ முதலீடு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ விதமான ப்ராஃபிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீடை செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஆடு வளர்க்குறது எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கூட தெரியாது. ஆனால் இப்போ நம்ம போய் ஒரு மென்டரை சந்திக்க போகிறோம். அவர் வந்துட்டு எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார், ஏன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார், அவர் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா, ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ், அதை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம். என்னை பற்றி சொல்லணும்னா, என் பேர் கிருஷ்ணா. நான் கார்ப்பரேட் கம்பெனியில் பேசிக்காக மாஸ்டர் கிராஜுவேட் இன் ஃபைனான்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் சிஎம்ஏ இதெல்லாம் முடிச்சுட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவர் பேர் ரவி. இவர் மெக்கானிக் ஃபீல்டில் இருந்தார், மெக்கானிக்கல் டிவிஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவர் ரமேஷ்னு இன்னொரு ஃப்ரெண்டு. இவர் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தோன்னா, நாங்கள் ஒரு சோஷியல் பெனிஃபிஷியல் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் சோஷியலி பெனிஃபிஷியல் அண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல். வெரி நைஸ். சோஷியல் பெனிஃபிஷியல் அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் மாதிரி இல்லை, விவசாயிகளுக்கும் லாபமாக இருக்கணும். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு முதல் யோசனையாக இருந்தது. ஸோ நாங்கள் இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஆடு பண்ணையே தேர்ந்தெடுத்தோம். 2011 தான். இதுதான் பாட்டம் லைன் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு. இதை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல 3.5 ஏக்கர் நிலம் நாங்கள் வாங்கணும். ஒரு கோட் ஃபார்மை செட் பண்ணிச்சிங்களா? அந்த 3.5 ஏக்கர் இல்லை சார், இது மலைவெளியில் இருக்க யூனிட்டு. முதல்ல ஆரம்பிச்சது கொள்ளைய காலத்தில் குந்தூர் அப்படின்னு, அங்கே தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க. அது உங்கள் ஊரா? இல்லை, அது இன்னொரு ஃப்ரெண்டோட ஊர். இன்னொருத்தரும் இன்வால்வ் ஆயிருக்கார் இதில். அது எங்கள் ஃப்ரெண்டோட ஊர். அங்கே தான் முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 3.5 ஏக்கர் நிலம் வாங்கினீங்க? ஆமாம், வாங்கணும். இதுக்காக தான் வாங்கணும். எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அது ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாங்கணும், ஷேர் பண்ணி வாங்கணும் இனிஷியலாக. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது? ஆமாம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது லோன் எல்லாம் வாங்கி அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆடு வளர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சும்மா அப்படியே தெருவில் வளர்க்க முடியாது, கண்டிப்பாக அதுக்குன்னு ஷெட் தேவை. ஸோ அந்த ஷெட் ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணுறது, அதை நம்ம மென்ட கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு எப்போ ஷெட்டு கட்டணும்னு ஒரு அவசியம் இருக்கோ அப்போ தான் நீங்கள் ஷெட்டை கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 இல்லாட்டி 50 பண்ணுறீங்கன்னா அதுக்கு எலிவேட்டட் தேவைப்படாது. சாதாரணமாக ஆமாம், ஸ்டால் ஃபீடிங் இருக்குது, அதை நாங்கள் வந்து நிலத்தில் தான் பண்ணுறோம். நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற மாதிரி தான் எலிவேட் பண்ணலாம். எலிவேட்டட் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் இன்வால்மெண்ட்காக, அப்புறம் இந்த அனிமல் கேரிங்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் லேபர் இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹைஜீன் ப்ராப்ளம் வராது, க்ளீன் பண்ணுற எந்த அவசியமாக இருக்காது. ஓகே, அதுங்களோட கழிவுகள்லாம் கீழே விழுந்துடுறதுனால எந்த ஒரு விதமான ஹைஜீன் ப்ராப்ளமும் டிசீஸும் வராது. ஆஹா, இதனால் லேபர் இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓ ஓகே. அந்த ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு, அப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 100 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓகே, ஏன்னா அப்போ செலவு கம்மியாகும். பேசிக்னு இருக்குது சார், இப்போல்லாம் ஸ்டீலில் பண்ணுறது ரொம்ப அதிகன்றனால வுட்டில் பண்ணுறது ரொம்ப கம்மி சார். ரொம்ப ஹெல்த் வைஸில் பிராணிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது மரம் மூலிமா வுட்டை யூஸ் பண்ணுறதுல மரத்தில் அதுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டீலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ரொம்ப அதிகமாகுது, அப்புறம் ஸ்டீல் அதிகமாக பயன்படுத்துறதுனால காசும் நமக்கு நிறைய செலவாக வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும் மரத்துல பண்றதுக்கு. இதே ஸ்டீல்ல பண்ணனும்னா இன்னும் ஜாஸ்தி ஆகலாம், டபுள் ஆகும், 20 லட்சம் ஆகும். ஆடுகள் பாத்தீங்கன்னா இட் இஸ் எ லிவிங் ஸ்பீஷீஸ், கண்டிப்பா அதுக்கு நீங்க சாப்பாடு போட்டு ஆகணும். சோ அந்த ஃபீட் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றது சார்? இது சூப்பர் நேப்பியர் பில்னு சொல்லுவாங்க. சூப்பர் நேப்பியர், சூப்பர் நேப்பியர் பில். இது மல்டிபிள், கட் பண்ணாலும் வளர்ந்துட்டே இருக்கும். கட் பண்ணாலும் வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு வாட்டி விதை பண்ணுமா? ஆமா, ஒரு வாட்டி குச்சை நடுவோம். நட்டு ஒரு 60 நாளில் அது வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 45 நாளுக்கு அப்புறம், 40 நாள்லேருந்து 45 நாளுக்கு வரைக்கும் கட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார். 1 ஏக்கரில் வளர்த்தோம்னா மல்டி கட்டர் இருக்கிறதுனால 1 ஏக்கருக்கு 20 டன் 20 டன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதை நாங்கள் ஒரு அடல்ட் ஆடுக்கு 2-3 கிலோ வரைக்கும் ஒரு ஆடுக்கு கொடுப்போம். இந்த கணக்கில் தான் நாங்கள் கொடுக்குறோம்.
நாப்பத்தஞ்சு நாள் ஒரு 60 நாள்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் இந்த கணக்குல ஒரு 10 டன் வச்சுக்கலாம். 10 டன் கிடைக்கும். 10 டன் ஒரு மாசம், ஒரு மாசத்துக்கு, ஒரு ஏக்கர்ல. ஒரு ஏக்கர்ல அதாவது இத தினமும் 10 டன்னா சுமார் ஒரு ஒரு 10000 கேஜி. 10,000 கிலோ ஒரு நாளைக்கு ஒரு 300 கிலோ வரும். சோ 3 கிலோ குடுக்கறதுனால ஒரு 120 அனிமல்ஸ் வரைக்கும் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். அது வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லைன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு உங்ககிட்ட மிஷின். ஆமா, மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல நீங்க சாப் பண்ணுவீங்க. ஆமா, நீங்க ஆடுகளை வளர்த்தீங்கன்னா அதுல நீங்க ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸ் பெறலாம். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்க் மற்றும் டைரி ப்ராடக்ட்ஸ் மற்றும் மீட். சோ இது ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒரு ஆட்ல இருந்து நீங்க எடுக்கலாம். சோ அதுக்கு எப்படி மேனேஜ் பண்றது? மில்கிங் ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் கொலஸ்ட்ராம் சொல்லுவோம், 5 நாள் அது குட்டிங்களுக்கு போயிடும். 5 நாளுக்கு அப்புறம் அது ஒயிட் மில்காக கன்வெர்ட் ஆகிடும் சார். புக்கிஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 90 to 100 டேஸ், பட் இங்கே ஃபீடிங் இது நல்லா இருக்கிறதுனால நாங்கள் 120 நாள் வரைக்கும் பால் கறப்போம் சார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும், 1.5 லிட்ரு 1.75 லிட்ரு அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்புறம் 2 லேருந்து 2.5 வரைக்கும் ரைஸ் ஆகும். அது வந்து 1 இல்லை 800 வரைக்கும் குறையும். 800 ml வரைக்கும் வரும் சார். ஃபீடு, லேபரு இது எல்லா செலவையும் நம்ம சேர்த்து பார்த்தோன்னா 4,000 to 4,500 வரைக்கும். ஆடுங்களோட ப்ரீடு ஃபாரின்ல இருக்கு, பட் இந்தியனோட ப்ரீடு அவ்வளோ பால் தராது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷிப் மில்க் அவ்வளவு இல்லை, பட் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஷிப் மில்க் வரும். இது நம்ம பெங்களூர்ல இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சப்ளை ஆகும். அங்கேருந்து சப்ளை ஆகி மில்க் ஆடட் ப்ராடக்டா மாதிரி அங்கேருந்து கடைங்களுக்கு சப்ளை ஆகும். இப்போ கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்க, நம்மளும் ஏன் வந்துட்டு ஒரு ஆடு வளர்ப்பு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் உங்ககிட்ட இல்லையா? இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா நம்ம ஏதாவது லோன் எடுக்கலாமா, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி தராங்களா? ஆடு வெள்ளாடு பண்ணைகள் வைக்கிறவங்களுக்கு அரசாங்கம் இன்னைக்கு சில ஸ்கீம்கள் மூலமா லோன் ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க. தொழிலுக்கு உதவியா இருக்க சில பேங்க்ஸ் லோன்கள் தராங்க. அதே மாதிரி நமக்கு நபார்ட் மூலமும் சப்சிடி கிடைக்கும். ஆனா சப்சிடி கிடைக்கிறதுக்கு பேங்க் லோன் கண்டிப்பா இருக்கணும். அது மூலமா தான் சப்சிடி வழங்கப்படும். லைவ் ஸ்டாக் தொழில் செய்யறவங்களுக்கா இருக்கட்டும், ஆடு பிரீடிங் நோக்கத்தோட பண்றவங்களா இருக்கட்டும், நபார்டுக்கு கீழே லோன் வாங்கிக்கலாம். வாங்கின லோனை நிலம் வாங்கறதுக்கா இருக்கட்டும், ஆடுகளை வாங்கறதுக்கா இருக்கட்டும், தீனி வாங்கறதுக்கோ இல்ல ஷெட் அமைக்கிறதுக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமா லோன் வாங்க நினைக்கிறவங்க சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல முதலாவதுன்னா விண்ணப்பதாரரோட ப்ரொஃபைல். அவங்களுடைய ஆதாரத்தை பொறுத்து SBI பேங்க் லோன் முடிவு பண்ணுவாங்க. விண்ணப்பதாரர் அவர் தொழிலோட முழு விவரம் இருக்கிற பிளான் ஷீட்டை கொடுக்கணும். அதன் கூடவே இடம், ஆடுகளை பத்தின விவரம், உபகரணங்களை பத்தி, கடனுடைய எஸ்டிமேட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தின விரிவான விவரங்கள் அதோட இணைக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சா வருஷ ரெனியூவலா 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் மூலமா லோனை SBI பேங்க் கொடுக்கும். நபார்டு மூலமா லோன் இல்லனா சப்சிடி வாங்கணும்னா சிறு அப்புறம் நடுத்தர விவசாயிகளுக்கான நபார்டு தொழிலுக்கு உதவியா இருக்கணும்ன்ற நோக்கத்தோட நபார்டு மூலமா லோன் பெறுற வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆனா மத்த சில பண பிரச்சனைகளுக்கான உதவிகரமா மட்டும்தான் லோன் இல்ல சப்சிடிய வாங்க முடியும். நபார்டுல சப்சிடி இல்லனா லோனை பெறத்துக்கு எந்தெந்த பேங்க் மூலமா சாத்தியம் அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், அர்பன் பேங்க், அப்புறம் மற்ற சில பண அலுவலகங்கள் மூலமா நபார்டு லோனை நாம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம மென்டர் கிட்ட நமக்கு தேவையான கேள்விகளை கேட்க போறோம். நிஜமாலேயே இந்த ஒரு ஆடு வளர்ப்பு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? இஸ் இட் ப்ராஃபிட்டபிள்? ஆரம்பிச்சா இதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் வருமா? நான் ஒரு பிசினஸ் ஓனர்னு சொல்லிக்கலாமா? அதை பத்தி நம்ம மென்டர் கிட்ட கேட்க போறோம். சோ நண்பர்களே, இதுவரைக்கும் நாம எப்படி ஒரு ஆட்டு பண்ணைய ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். நம்மளுடைய ஆட்டு பால் உற்பத்தி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது எப்படி, பிராண்ட் கிரியேட் பண்றது எப்படி, இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்றது எப்படி, பிராண்டிங் பண்றது எப்படி, டிஸ்ட்ரிபியூட் பண்றது எப்படி, எல்லாத்தையும் டீட்டெயிலா கத்துக்கிட்டோம். கூடவே ஒருவேளை சின்ன அளவுல பண்ணணும்னா நான் ஆட்டுப்பாலை எப்படி விக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான ஒரு சின்ன வழியும் சொல்லியிருக்கோம். இத நீங்க ஒருவேளை இங்க பக்கத்துல இருந்தா மலைவெளி இல்ல பெங்களூருக்கு பக்கத்துல விஸ்தாரா ஃபார்ம் கூட சேர்ந்து பண்ணலாம், இல்ல அந்த மாதிரி வேற யாராவது இருந்தா அவங்க கூட சேர்ந்தும் பண்ணலாம். இல்ல நீங்க வேற இடத்துல இருக்கிறீங்களா, நீங்களே ஒரு 10-15 விவசாயி ஒன்னா சேர்ந்து உங்களுக்கான ஒரு கோஆபரேட்டிவ் ஆரம்பிச்சு அது மூலமா கூட பண்ணலாம். மொத்தத்துல நீங்க இந்த மாதிரியான லாபம் கிடைக்கிற விவசாயத்தை பண்ணணும். விவசாயத்துல இப்ப எல்லா விவசாயத்திலயும் லாபம் கண்டிப்பா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா லாபகரமா பண்ற ஒரு சிந்தனை திறன் விவசாயிகளுக்கு இருக்கணும்.
இந்த மாதிரி நீங்க ஆடு வெள்ளாடு பண்றதோ இல்ல ஏதோ ஒரு லாபகரமா பண்ணி அதுக்கான மார்க்கெட் கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கணும். சோ இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்கும். நம்ம ஏன் வந்துட்டு ஆடு வளர்ப்பு பிசினஸ்ல இறங்க கூடாதுன்னு? கண்டிப்பா நீங்க இறங்கலாம், இதுதான் உங்களோட பேஷன். நீங்க இதுல வந்து உங்களுக்கு நிறைய வந்துட்டு பணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதுல வந்து நீங்க நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குன்னா, வெல் அண்ட் குட், உடனே போய் உங்களோட வெரி ஓன் கோட் அண்ட் ஷீப் ஃபார்மிங் பிசினஸ் ஆரம்பிங்க. ஆனா இப்ப நீங்க பார்த்ததுலாம் வெறும் ஸ்மால் ஸ்னிப்பெட்ஸ், சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. இதோட ஃபுல் டீடைல்ட் ஏ டு ஜி கோர்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம மென்டர் யார் நீங்க கத்துக்க போறீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இந்த ஒரு ஆடு வளர்ப்பு பிசினஸ்க்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஷெட் எப்படி தயார் செய்யறது அது நீங்க சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ்ல பாத்தீங்க, அப்புறமா பிரெக்னன்சி, பிரீடிங், டெலிவரிங் மற்றும் போஸ்ட் டெலிவரி எப்படி நீங்க மேனேஜ் பண்ணலாம் ஒரு ஆட்டோட மேனேஜ்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபீட் மேனேஜ்மெண்ட், தண்ணி சாப்பாடுலாம் எப்படி கொடுக்குறது, எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் மில்க் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நீங்க ஒரு ஆடுலேருந்து மில்க் மட்டும் உங்களுக்கு வரல, நிறைய அதர் ப்ராடக்ட்ஸும் வருது, அது என்ன ப்ராடக்ட்ஸ், அதை எப்படி நீங்க வியாபாரம் செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க ஆட்டு ஆட்டுக்கிட்டேருந்து வெறும் மில்க் மற்றும் அதர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்க ஆட்டையே கூட வியாபாரம் செய்யலாம், அது எப்படி செய்யறது. அதுக்கப்புறமா நீங்க ஆட்டோட ஃபர்டிலைசர்ஸ் கூட நீங்க வியாபாரம் செய்யலாம். அப்புறம் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி தான் இருக்கா, கவர்மெண்ட் ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இல்லை கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்களா இந்த ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்மிங் பிஸ்னஸ் பற்றி அடிப்படையாக என்ன கேள்விகள் இருக்குது உங்களுக்கு, அது எல்லாத்தையுமே மென்டர் உங்களுக்கு ஒன்றுனா சொல்லி கொடுக்க போகிறாரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நிஜமாலே இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாமா, இதில் ப்ராஃபிட் இருக்கா, எப்படி இதை ப்ராஃபிட்டபுளான விதத்தில் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம மென்டர் வந்து நம்ம கோர்ஸில் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த கோர்ஸை பார்த்துட்டக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஆட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதிலே நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கலாம். ஸோ உடனே போய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், கேரியர் பில்டிங் கோர்சஸ், பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், ஆக்ரிப்ரனர்ஷிப், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதர் கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் கூட போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஒரு பிஸ்னஸ் யாராவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் டாலியா, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் மணி .com. கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.